இப்போ பிட் லொக்கரை விட லேசான மெத்தட் டென்த் கண்டிஷன்லாங்கன்னா பிட் லொக்கர் ரைட் கிளிக் பண்ணி பிட் லொக்கர் சாரி பிட் லொக்கர் இன்னும் ரைட் கிளிக் பிட் லொக்கர் பண்ணிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை, பாஸ்வேர்ட் கொடுத்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு இஷ்யூன் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் இதை செய்யறது மிச்ச நேரம் பிடிச்சி, ஸோ இன்க்ரீட் பண்ணி டீக்ரீட் பண்ணி, ஸோ அவசரமாக ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு மிச்ச நேரம் பிடிச்சி. அது இல்லாமல் பிட் லோக்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சக்ஸஸ் ஆக இந்த டீக்ரீட் பண்ணிற விஷயம்னா நான் எனக்கு எந்த அறிவுக்குட்பட்டது. ஸோ இருந்தாலும் இந்த பிட் லொக்கரை விட சிக்யூரான இந்த சிக்யூராக அடுத்த வந்து லேசான நார்மல் ஐடி நாலேஜ் இல்லாதவர்களுக்கு இந்த லெப்பான் இல்லாட்டி சிஸ்டத்தை கொடுக்கறதுலேயே இந்த மெத்தட்டை செஞ்சு கொடுத்தனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் பிட் லொக்கரை மீது பிட் லொக்கர் வந்து சிக்யூர். ஆனால் அது இப்போ ஒரு 10 இல்லாட்டி 60க்குள்ளே செய்ய ஒரு இது வந்து 146 GB ஃபுல்லாக நிறைஞ்ச ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா பிட் லாக்கரை போட்டுக்கூடிய டைம் எடுக்க, டிக்ரிப்ட் பண்ணதுக்கெல்லாம் டைம் எடுக்க. ஸோ அதேமாதிரி லேசான மெத்தட் தான் இந்த பர்மிஷனை சேஞ்ச் பண்ணி கொடுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஒரு ஃபைல் ஒன்று ஒரு ஃபைல் ஒன்று பர்மிஷன் குடிக்கிறத நிப்பாட்டி அனுச்சிருந்தால எப்படி அனுச்சிருந்தால் ரீநேம் ஃபுல் எக்ஸஸ் ஒரு ஒரு யூஸருக்கு ஒரு பொதுவாக ஒரு ஆளுக்கு வந்து எங்களோட கம்ப்யூட்டர் குடிக்க அவருக்கு யூசர் நேம் எங்களோட யூஸர் இல்லாமல் எங்களோட ஃபைல் இல்லை எங்களோட இதில் கையடிக்காமல் டீக்குள்ளே கைத்து டி அடுத்த பார்ஷனுக்குள்ளே கையடிக்காமல் இருக்கோன்னு சொல்லி நீங்கள் குடிக்கன்னுச்சிருந்தால் ஒன்லி லேப்டாப்பில் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. பொதுவாக நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ணிக்கொள்ளியேன். எங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி சிம்பிள் மேத்தில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வேண்டிய வந்து மேனேஜி போய் ஸோ யூஸ் அக்கௌண்ட் குரூப் அந்த அளவு வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணிடலை. ஸோ நார்மலாக அக்கௌண்ட் ஒன்று ஏபிசி அண்ட் சொல்லி ஏபிசி அக்கௌண்ட்டை ஃபுல் நேம் குடிக்க அவருக்கு ஏபிசி டிஸ்கிரிப்ஷன் ஏபிசி தான் பாஸ்வேர்ட் வந்து 123 பாஸ்வேர்ட் வந்து 123 நெவே எக்ஸ்பயர்ட். இது வந்து யூசர் அக்கௌண்ட் வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணிய மெதட் வந்து. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன், அவர் வந்துச்சு ஏபிசின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்று இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ இவருக்கு அந்த ஏபிசின்ற அக்கௌண்ட் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாட்டி இதாச்சு ஒருத்தர் வந்தேன்னா இந்த ஏபிசின்ற அவர் வந்து என்ன இந்த டீல் இருக்க ஃபைல்களை அவர் ஒன்றும் செய்யப்படாது. அப்படி என்னென்னா டீல இருக்க ஃபைல் ஒன்றையும் அவர் எக்ஸஸ் பண்ணாத அளவுக்கு நான் வச்சேன்னா எனக்கு வந்து இதுக்குள்ளே சிங்கிள் இண்டிவிஜுவல் ஃபைலுக்கு பர்மிஷன் கொடுக்கோ மேலும் இல்லாட்டி இந்த டிஎன்டி ஃபோல்டருக்குள்ளே போகவே தெரியல, அவருக்கு பர்மிஷன் தேவையே இல்லை. அப்படி அனுச்சுன்னா இன்றைக்கி செக்யூரிட்டி பேர்த்து மிஸ்டர் ஓலாண்டி எங்களோட யூசர் நேம் எழுதி ஃபுல்லாக எடிட் பண்ணி அதை எடிட் வேணும் கிளிக் பண்ணிடும். ஸோ இன்றைக்காக பேர்த்து இவரை ரிமூவ் பண்ணிவிடுவோம் இல்லாட்டி வச்சுக்கொண்டே செய்யலும் எட்டு பேர்த்து இல்லை ஏபிசிஎன்டி அடிச்சேன்னா யூசர் நேம் வந்துடு இவர் ஏபிசிஎன்டியே யூஸ். இப்போ இது வந்து ஹைராக்கி வந்து கீழேருந்து மேலுக்கு பேத்து பேத்து அப்படி தான் ஆகிச்சு. அது வந்து கீழுக்கு யூஸாக சீச்சை விட்டியும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எது கடைசி ஆட் பண்ணி அவர் தான் வர்றார். இன்றைக்கி வந்து ஃபுல் டினே குடிக்க டினே கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன்னு அவருக்கு எக்ஸஸ் ஃபுல்லாக ஒன்றும் கிடைச்சிது. ஸோ அது முடிஞ்சு. ஸோ இவர் வந்து ஏபிசிஎன்டி வந்து இந்த குரூப்புக்குள்ளே ஈக்கப்படாது, அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்புக்குள்ளே இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு எக்ஸஸ் பண்ணல. ஏபிசிக்கு பாஸ்வேர்ட் வந்து 123. ஸோ மறுபடியும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளியா ஏபிசிடி ஃபுல் டினை கொடுத்துச்சிச்சு. ஓகே ஓகே, இப்போ நான் ஏபிசிஎன்டி அக்கௌண்ட்டுக்குள்ளேக்கு போனிச்சுன்னுடா சுவிச் அக்கௌண்ட் சைன் ஆன் சேஞ்ச் அக்கௌண்ட் ஏபிசிஎன்டி அக்கௌண்ட்டு நீ வந்துச்சானே அதை கிளிக் பண்ணியா. ஓகே, இப்போ நான் இந்த நிச்சயம் வந்து ஏபிசிஎன்டி அக்கௌண்ட்டில் ஆயிடுச்சு. ஏபிசி அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் நிச்சயம் வந்து இப்போக்கு டெஸ்க்டாப்பு போகிற புதிய அக்கௌண்ட் உண்டு பிவிஆர்லாம் மிச்சு. இப்போ நான் கம்ப்யூட்டரில் போனேன் என்றால் லோக்கல் டிஸ்க் டிஎன்டியை வந்து எனக்கு ஃபுல் எக்ஸஸே இல்லை, எனக்கு எக்ஸஸ் பண்ணவே இல்லை அவர் அவரை சொல்லி எக்ஸஸ் டினே என்று சொல்லியே எனக்கு அது இல்லாமல் ஈக்குள்ளே வந்து போகலாம் பிரச்சனை இல்லை. இவரை ரைட் கிளிக் பண்ணணும் என்றால் எனக்கு ஹார்ட்வேர் ஷேரிங் செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்குள்ளே போனால் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பீனைக்கு போயிட்டு இவர்கிட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கொடுக்க வேணும். அட்மினிஸ்ட்ரே இமெயில் அந்த பாஸ்வேர்டு ஹாட்மெயில் அந்த இமெயிலை கொடுத்தாலே அதுக்கு பாஸ்வேர்டை கொடுக்காமல் இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளே இருக்க ஒரு யூசர் நேம்ல பாஸ்வேர்டை கொடுக்காமல் அவருக்கு லொகின் ஆகலை. ஸோ அது
எப்படி ஃபைலை ஹைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெத்தடில் ஹைட் பண்ணிடணும், இல்லாட்டி வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு போய் எங்களுக்கு ஃபைலை ஹைட் பண்ணிடணும். ஓகே, இதில் வந்து இப்போ அதில் எனக்கு வந்து ஒரு ஃபைலை இப்போ மறுபடியும் இந்த இதை கொண்டு போகிறேன். இப்போ அவரை ஃபுல் எக்ஸஸை எடுத்துட்டு அவரை ஃபுல் எக்ஸஸை கொடுத்துட்டு செக்யூரிட்டி ஏபிசின்ற யூஸர் எடிட் பண்ணி இனிந்து ரிமூவ் பண்ண பெஸ்ட்டுக்கு இனிந்து அதில் ரிமூவ் பண்ணி இப்போ அவருக்கு ஃபுல் ஃபோல்டருக்குள்ளே போகிற ஃபுல் எக்ஸஸ் இருந்துச்சு. இவருக்கு இப்போ எந்த செய்ய போனீங்கன்னா ஏபிசிஎன்டி அந்த யூசருக்கு வந்து எக்ஸஸை குடிக்க எக்ஸஸை குடிக்க என்றால் இப்போ நாம் வந்து மை சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி ஃபோல்டருக்கு மட்டும் எனக்கு அவர் போக தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து நான் இதை வந்து செக்யூரிட்டியை குறித்து இப்போ எந்த சர்டிஃபிகேட் அதோட நான் பார்க்க தேவையில்லைன்னு சொன்னால் இதை வந்து எடிட்டுக்கு போய் ஸோ அவரை மறுபடியும் இதுக்கு மட்டும் ஏபிசி ஸோ யூசர் நேம் பிரச்சனைனா செக் பண்ணி பார்த்து கொள்ளையிலும் இந்த வாண்டு மிஸ்டர் ஓலாட் ஏபிசின்னு சொல்லி. ஸோ அது வர இன்றைக்காக ஃபுல் டினையை கொடுக்க எங்களுக்கு தேவையான பர்மிஷனை மட்டும் கொடுக்க, ரீட் பண்ணலும் எடிட் பண்ணல டிலீட் பண்ணல வேண்டிய பர்மிஷன் எங்களுக்கு கொடுக்க, அதான் சிம்பிள் வேலைன்றா என்ன தலை கொடுத்து ஸோ நம்ம ஃபுல் கண்ட்ரோல் இந்த டினையை கொடுத்தா சரி. ஸோ ஓகே 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 கொடுக்கண்டா. இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் இந்த அந்த அக்கௌண்ட்டை பேர் பாக்கி ஏபிசி சைன் இன் பண்ணலும் இப்போ இதில் வந்து மை கம்ப்யூட்டர் ஃபோல்டருக்குள்ளே எனக்கு எக்ஸஸ் ஈச்சு, ஆனால் எந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே மட்டும் அது எக்ஸஸ் இல்லை. போகணும் பண்ணிங்கன்னா எந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜாக எடுத்துக்கணும் போகணும், இல்லாட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் போயிடும். ஸோ அதில் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து இந்த இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே மை மேனேஜ் மேனேஜ் ஒன்றுக்கு போகலை. ஸோ அந்த மேனேஜன்ட் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்பில் வேறு தாராத அக்கௌண்ட் இருந்தேன் சென்னாலே ஒழியே அவரு போகலை. ஸோ அவர்கிட்ட பாஸ்வேர்டு இதாக தெரிஞ்சிச்சோனும் இல்லாமல் போகலை அவருக்கு. ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு ஓகே. இப்போ இது இந்த அக்கௌண்ட் மேலே தேவைப்படியில்லை ஏபிசி இந்தியாவை வந்து ரிஃப்ரெஷ் ஏபிசி டிலீட்